நேயர்களுக்கு வணக்கம். இது நம்ம சென்னை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிய சென்னையோட ஒவ்வொரு பகுதியில இருந்தும் வேற வேற நாட்கள்ல நாங்க உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம இருக்கிறது சென்னையோட ரிப்பன் பில்டிங். இந்த சிங்கார சென்னையோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு ஒரு நாள் நிச்சயமா பத்தாது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் சென்னையில கண்டிப்பா இருப்பாங்க. சோ நம்ம சென்னைன்னு சொன்னாலும் கூட அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட சென்னையில என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி இதோ. சென்னை பட்டணம் இல்ல இல்ல மெட்ராஸ் இல்ல இல்ல சென்னை. இந்த பேர் மட்டும் இல்ல, மழை வெயில் புயல் வெள்ளம் தண்ணி கஷ்டம் எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் இது மறுக்க மறுக்க எழுந்து நிற்கும். அதான் நம்ம சென்னை. இங்கே பஞ்சாபையோட வந்தவங்கள அரசியல்வாதி சினிமாக்காரன் ஆட்டோக்காரன் பிஸ்னஸ்மேனு ஐடி எம்ப்ளாயின்னு ஒசத்தம். ஆமாங்க, வந்தவனையெல்லாம் வாழ வைக்கும். அதான் நம்ம சென்னை. இங்க சினிமா பிடிச்சவனுக்கு கோடம்பாக்கம், ஃப்ளைட் பிடிக்கணுமா மீனம்பாக்கம். இங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஈஸியா, ஆபீஸுக்கு ஓஎம்ஆர், ஷாப்பிங்க்கு டி நகர், வீக்கெண்டுக்கு அண்ணா நகர், பீச்சுக்கு பெசர் நகர். ஜாதி மதம் நிறம் இது எதுவுமே இல்லாம வீசுற ஒரே மண் வாசனை நம்ம சென்னை. உங்களுக்கு சென்னையை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த குட்டி ஸ்டோரியும் பிடிச்சிருக்கும். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன நடக்க போறது அப்படிங்கறத நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ₹50 கோடியில மருத்துவமனை திறந்திருக்காங்க, ஆனா சிகிச்சைகளுக்கு தான் டாக்டர் இல்ல. சாலையில பள்ளம் பாத்திருப்பீங்க, பள்ளத்துல சாலை பாத்திருக்கீங்களா? அலர்றாங்க அனகாபுத்தூர் மக்கள். இந்த முறை பருவமழையை பார்த்து பயப்படவே வேண்டாம். ₹25 கோடியில நவீன உபகரணங்களை வாங்க போறாங்களா சென்னை மாநகராட்சி. மாத ஆலய கொடியேற்ற விழா களை கட்டும் பெசன் நகர். சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். சென்னையில என்னென்னலாம் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறதா பாக்க போறோம். அந்த வகையில நாம முதல்ல பாக்க போற பகுதியோட பேரு சாமானியரின் குரல். ஆபரேஷன் சக்சஸ், ஆனா பேஷண்ட் டெட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஆவடியில நடந்திருக்கு. மக்களுக்காக உயர்தர வசதிகளோட ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல ₹50 கோடி செலவுல ஹாஸ்பிட்டல கட்டியிருக்காங்க. சரி, இதுல என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்க. ஹாஸ்பிட்டல மட்டும் கட்டினா போதுமா? மருத்துவ சிகிச்சை கொடுக்கறதுக்கு போதுமான டாக்டர்கள் இருக்கணும் இல்லையா? டாக்டர்ஸ் இல்லங்கிறது தான் அந்த மக்களோட குற்றச்சாட்டாவே இருக்கு. சென்னை மாநகராட்சிக்கு அடுத்தபடியா வளர்ந்துட்டு வர்ற ஆவடி மாநகராட்சியில 10 லட்சத்துக்கும் அதிகமானவங்க வசிக்கிறாங்க. அவங்க உயர் சிகிச்சைக்காக சென்னைக்கு வர வேண்டிய நிலைமை தான் இருந்துச்சு. இதனால ஆவடியில கடந்த மார்ச் மாசம் அதிநவீன வசதிகளோட 3 தளங்களை கொண்ட புதிய மருத்துவமனை திறக்கப்பட்டது. இனிமே உயர் சிகிச்சைக்காக ரொம்ப தூரம் போக வேண்டாம்னு மக்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா போதிய மருத்துவர்களும் பணியாளர்களும் இல்லாததால இப்பவும் அதே பிரச்சனை தான் இருக்கு. இதுக்கு வந்து 151 பேர் தேவை பணியாளர்கள். ஆனா அரசாங்கம் வந்து 70 பேர் தான் போனோம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. சரி, 70 பேராவது போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுல 70 பேரும் போல 23 பேர் தான் இப்ப பணி செய்யறாங்க. அந்த 23 பேர்ல பெரும்பாலும் வந்து பழைய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையாளர்கள் தான் நியமனம் பண்ணிக்கிறாங்க.
இது 50 கோடி ரூபாய் செலவில் வந்து உருவாக்கப்பட்ட இந்த கட்டிடம் இப்போ தற்சமயம் முதலுதவி சிகிச்சை முதலுதவி மையமாக தான் இது வந்து செயல்படுது. மருத்துவமனையில் இருக்கிற பிணவரை பயன்பாட்டுக்கே வரல, ஆனால் அந்த கதவுல இருக்கிற கண்ணாடி உடஞ்சி சேதமடைஞ்சிருக்கிறதா நோயாளிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மருத்துவமனை வளாகத்துல இன்னும் நிறைய சிரமங்களை சந்திக்கிறதாவும் சொல்றாங்க. செக்யூரிட்டி இல்லை, போலீஸ் அவுட் போஸ்ட் இல்லை, இங்க டயாலி செய்யப்படுகிறது, அதுக்கு தேவையான அளவுக்கு ஆர்வம் வாட்டர் இல்லை, மேலும் சவக்கிடங்கு இருந்தும் இது பயன்பாட்டுக்கு வராத நிலை உள்ளது. இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஏராளமான நாய்கள் சுற்றி திரிகின்றன, அதை வந்து பிடிக்கணும். சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய மருத்துவமனைகளுக்கு இணையாக நவீன இயந்திரங்களோடு தொடங்கப்பட்ட ஆவடி மருத்துவமனைக்கு போதிய பணியாளர்களை நியமிக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இது தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் மீரா கிட்ட விளக்கம் கேட்டப்போ, மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. எல்லா துறைகளும் முழுசாக செயல்பட தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வர்றதாகவும் உறுதி அளிச்சிருக்காங்க. நம்ம சென்னைக்காக ஆவடியிலிருந்து செய்தியாளர் நவீன். சாலையில பள்ளம் இருந்து பாத்திருப்பீங்க, பாதாளமே இருந்து பாத்திருக்கீங்களா? அட இருக்குங்க. சென்னையோட புறநகர் பகுதியான அனகாபுத்தூர் பகுதியில் இருக்கிற சாலைகள் இப்படிதான் இருக்கிறதா வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த காலத்திலேயே வந்து வாகனங்களை இயக்க முடியல, இன்னும் மழை காலம்லாம் தொடங்கிருச்சுன்னா எங்களோட பாடு திண்டாட்டம் தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படிங்கறத விவரங்களை வழங்குவதற்காக களத்தில இருந்து இணைஞ்சிருக்காரு செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், பொதுவாவே சென்னை வாசிகள் வந்து மழை காலங்கள்ல பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகிறாங்க, அதனாலதான் பல்வேறு இடங்கள்ல சாலை பணிகள் அப்படிங்கறது நடந்து வருது. அந்த குறிப்பிட்ட பகுதியில எதுவுமே நடக்கலையா? இவ்வளவு மோசமா சாலை இருக்குன்னா அதை பத்தின தகவல் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோட கவனத்துக்கு போலையா? பிரியதர்ஷினி, அதிகாரியுடைய கவனம்லாம் இதில் இருக்கிறது, ஆனால் பணி செய்வதில் காலதாமதம் தான் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. பல்லாவரத்திலிருந்து பம்மல், அதே போல் வந்து அனகாபுத்தூர் குன்றத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இருக்கும். இது வந்து மாநில நெடுஞ்சாலை. இந்த சாலை முழுவதுமாக நம்ம வந்து பயணித்தோம், குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய நிலை தான் இங்கே வந்து பார்க்க முடிகிறது. வெயில் என்றால் புழுதி வீசுகிறது, அதே போல் மழை என்றால் வந்து சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நிலைதான் உருவாகியிருக்கிறது. இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கிடையே பயணத்தை செய்து வரக்கூடிய நிலை, நம்மால் கண் முன்னே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல் மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் என நூற்றுக்கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினந்தோறும் பயணங்களை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனால் இந்த சாலையை வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்திற்கு மேலாக இதே நிலை இருப்பதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் வந்து பிரதானமாக சொல்கிறாங்க. அதிகாரியுடைய கவனத்திற்கு சிலக்கா தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளுக்கெல்லாம் தெரிகிறது, ஆனால் பணி செய்ததில் காலதாமதம் ஏற்படுது. ஏன் இந்த காலதாமதம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்களிடையே இருக்கிறது. தொடர்ந்து இந்த சாலையில் வந்து பேஜ் ஒர்க் வந்து மட்டும் பண்ணக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு வண்டிக்கு ஒரு வாகனத்திற்கு ஒரு வீலில் ஒரு பஞ்சர் ஏற்பட்டால் எப்படி பஞ்சர் ஓட்டார்களோ, அதே போல் சாலையில் ஒரு குண்டும் குழியும் ஏற்பட்டால் தற்சமயத்துக்கான அந்த பணியை சரி செய்வதற்காக மட்டுமே அந்த பணிகள் செய்கிறாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த பணி செய்வதில் முழுமையாக செய்யவில்லை என்பது இந்த பகுதி மக்களுடைய ஒரு பிரதான குற்றச்சாட்டுகளாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. நான் நிற்கக்கூடிய இடம் பம்மல் பகுதியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். பொலிச்சடூர் செல்லக்கூடிய வாகனம், அனகாபுத்தூர் அதே போல் குன்றத்தூர் செல்லக்கூடிய பிரதான சாலையில் இவ்வளோ மோசமான நிலை இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையம் அமைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒருவேளை அது முழுமையாக அமைந்தால் அந்த விமான நிலையத்திற்கு செல்லக்கூடிய பிரதான வழி வந்து இந்த பிரதான வழி தான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே அதை வந்து இந்த சாலையை வந்து சரியான முறையில் வந்து அமைக்கணும், கட்டமைக்கணும் அப்படின்னு இங்கே வந்து சொல்கிறாங்க. ஆனால் மாநில நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் என்ன முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு இன்னும் தெரியலை. ஆனால் இதற்கு என்ன மாதிரி என்ன சொல்யூஷன் மக்கள் வந்து கேட்குறாங்க, என்ன மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, முடிவு எடுக்கப்படுறாங்க. அதிகாரிகள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அதே போல் காரில் பயணிக்கக்கூடியவர்கள் வந்து
மிகுந்த சிரமத்திற்கிடையே வாகனங்கள்லாம் பயணிக்கக்கூடிய நிலை தான் இருக்கிறது. அதை நம்ம கண்மூடியே பார்க்க முடிகிறது பிரியதர்ஷினி. நிச்சயமா, சாலை விதிகளை எந்த அளவுக்கு முழுமையா வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி சாலையும் நல்லா இருக்கிறது அவசியம் தான். இதை நான் சொல்லல, நகரவாசிகள் சொல்றாங்க. எனவே சாலை வந்து முறையா கட்டமைக்கப்படும், துரிதமா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன். இனி அடுத்ததாக, சென்னை மேயர் பிரியா தலைமையில மாநகராட்சி கூட்டம் நடந்துச்சு. அதுல 54 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பருவமழை தொடங்க இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான வேலைகளும் தொடங்கி இருக்கிறதா அந்த ஆலோசனையில வந்து பேசியிருக்காங்க. அதை பத்தின விவரங்களை வந்து நமக்கு செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கியிருக்காரு. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் இன்று நடைபெற்றது. ஆணையாளர் குமரகுருபன், துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக பருவமழையை எதிர்கொள்வது தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்களும் மாநகராட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து பேசப்பட்டது. இதில் தற்போது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வந்தாலும் கூடுதலாக Zone 10 மாநகராட்சியினுடைய இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தில் கே நகர் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் 1,38,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் வடிகால் பணிகள் கூடுதலாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையும், அதேபோன்று வெள்ள நீரை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கைக்காக அதிநவீன இயந்திரங்கள் வாங்குவது, குறிப்பாக ரோபோட்டிக் இயந்திரம் உள்ளிட்டவைகள் வாங்குவதற்காக 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும், கடந்த ஆண்டு நீர்நிலைகள் மற்றும் கூவம் ஆற்றின் மூலமாக வெள்ள நீர் வெளியேறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கை இந்த ஆண்டு எடுக்க இருப்பதாக மாநகராட்சியினுடைய ஆணையாளர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக செப்டம்பர் 30 இதற்கான அனைத்து விதமான பணிகள் மேற்கொள்ள இருப்பதாகவும் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பேசும்பொழுது தண்டையார்பேட்டை, கொடுங்கையூர், பெருங்குடி, கொரட்டூர் உள்ளிட்ட இடங்களில் கூடுதலாக மழைநீர் வடிகால் பணிகளை வேகப்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சியினுடைய மன்ற கூட்டத்தில் பேசப்பட்டது. அதேபோன்று பருவமழைக்கான அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் சென்னை மேயர் பிரியா தெரிவித்திருந்தார். தொடர்ந்து பல நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும், குறிப்பாக 81 இடங்களில் மாநகராட்சி சார்பாக பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கான நடவடிக்கையும், கொசு மருந்து அடிப்பதற்காக 65 வாகனங்கள் வாங்குவதற்கான உள்ளிட்ட பல நடவடிக்கைகளும் வரக்கூடிய மாமன்ற கூட்டத்தில் பேச இருப்பதாக தெரிவித்தார்கள். அதேபோன்று சென்னை மாநகராட்சியுடைய 4 மற்றும் 8 இந்த மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைப்பதற்காக பேசப்பட்டது. இதில் மார்க்சிஸ்ட் கட்சி உள்ளிட்டவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் செய்தியாளர் ராஜ்குமார். நாகையில வேளாங்கண்ணி ஆலயம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி இருக்கிறது தான் சென்னையிலோட சின்ன வேளாங்கண்ணி அப்படிங்கிறது. எதுக்கு சொல்றேன் அப்படிங்கறத நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை இப்ப நம்ம பாத்துக்கலாம். பெசன் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் அமைஞ்சிருக்கு புனித ஆரோக்கிய அன்னை திருத்தலம். 1971 சிறு குடிசையா தொடங்கி அதுக்கு அடுத்த வருஷமே பெரிய ஆலயமா கட்டப்பட்டது. புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் மேலே இருக்கும் ஒளிரும் சிலுவை அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு கலங்கரை விளக்கம் போல இருக்கிறதா சொல்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாச கடைசியில ஆலயத்தோட ஆண்டு விழா தொடங்கி 10 நாட்கள் சிறப்பா நடக்கும். சென்னை மட்டுமில்லாம பக்கத்து மாவட்டத்தில இருந்தும் ஏராளமானவங்க பாத யாத்திரையா வந்து இந்த ஆலயத்துல வழிபடுவாங்க. நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாத ஆலயத்துக்கு செல்ல முடியாதவங்க இந்த கோயிலுக்கு வரத வழக்கமா வச்சிருக்காங்க. அதனாலதான் பெசநகர் தேவாலயத்தை பலரும் சின்ன வேளாங்கண்ணின்னு சொல்றாங்க. சமத்துவத்தை போற்றும் வகையில இந்த தேவாலயத்துக்கு அருகே ஒரு அஷ்டலட்சுமி கோயிலும் இருக்கு. ரொம்பவே பக்கத்துல ஒரு இந்து கோயிலும் கிறிஸ்தவ தேவாலயமும் இருந்தாலும் அங்க இருக்கிற மக்கள் சகோதரத்துவத்தோடையே இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு பெசன் நகர் சர்ச்சை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே நிச்சயமா கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இந்த வருஷத்தோட ஆண்டு விழாவுக்கான கொடியேற்ற நிகழ்வு அப்படிங்கறது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்க இருக்கு. இதுக்காக 1,000,000,000 மக்கள் அங்க குவிஞ்சிருக்காங்க. இது பத்தின விவரங்களை வழங்குறதுக்காக இணைகிறாங்க செய்தியாளர் சுகன்யா. சுகன்யா, இந்த ஆண்டு விழாவோட சிறப்பம்சம் என்ன? பெசன் நகர் வந்து பல்வேறு சிறப்புகளை கொண்டது, இந்த சர்ச் வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோட சிறப்புகள் என்ன? இந்த ஆண்டு விழா கொடியேற்றத்தோட தொடங்கி வேற என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கு சுகன்யா? Oh.
பிரியதர்ஷினி, 52வது வருஷமா இந்த பெசன் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில்ல வந்து ஆண்டு விழா நடைபெற இருக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் 5:45 மணி அளவில் பார்த்தோம்னா இந்த 72 அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய வெண்கல கம்பத்தில் 12 அடி நீளம் கொண்ட அந்த கொடியை ஏற்ற இருக்கிறார்கள். இப்போ இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த திருத்தலத்திலிருந்து இந்த பெசன் நகர் எலியாட் கடற்கரை சாலை வழியாக அந்த திருக்கொடி பவனி அப்படிங்கறது நடக்க இருக்கு. எந்த கொடியை வந்து அவங்க கொடிக்கம்பத்துல பறக்க விட போறாங்களோ அந்த கொடியை வந்து ஒரு பவனியாக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். மயிலை மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவருடைய தலைமையில இந்த கொடி பவனி கொண்டு செல்லப்படும் நிகழ்ச்சி வந்து நடைபெற இருக்கு. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த கொடியை வந்து இந்த பசநகர் கடற்கரை வழியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு பவனியாக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். மந்திரங்கள், இறை பாடல்கள் இது எல்லாமே ஒழிக்க இந்த பவனி முடிஞ்சதுக்கு அப்புறம் 5:45 மணி அளவில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொடிக்கம்பத்தில் கொடியேற்றும் விழா வந்து நடக்க இருக்கு. இன்னைக்கு தொடங்கக்கூடிய இந்த கொடியேற்ற விழா செப்டம்பர் 8 தேதி வரை 11 நாட்களுக்கு விமரிசையாக நடைபெற இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் இந்த 11 நாள்ல ஒவ்வொரு தீம் வந்து அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு நாள் வந்து குடும்ப விழா அப்படின்னு சொல்றாங்க, ஒரு நாள் ஆசிரியர் தின விழா, ஒரு நாள் வந்து சுற்றுச்சூழல் தின விழா அப்படின்னு பல்வேறு விழாக்களை இந்த 11 நாட்களுக்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த விழாவை முன்னிட்டு, இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கொடியேற்று விழாவை முன்னிட்டு, இந்த பெசன்நகர் அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம் முழுக்க முழுக்க மின் விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல வந்து இது ஆக்சுவலா ஒரு ஃப்ளோட்டிங் கிரௌட் தான், வந்து ஏராளமானோர் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. ஒரு சிலர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வெளியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இப்போ இருக்கக்கூடிய கிரௌட் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்டோர் இந்த இடத்துல வந்து குழுமி இருக்கிறாங்க. 5:30 மணிக்கு தொடங்க இருக்கக்கூடிய கொடியேற்றத்தை பார்ப்பதற்காக காத்திருக்கிறார்கள். மயிலை மறை மாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் ஒரு சிறப்பு திருப்பலியும் பவனியும் நடைபெற இருக்கிறது. பிரியதர்ஷினி, நிச்சயமா பெசன் நகர் கடற்கரை ஏற்கனவே கழக்கட்டும், இப்ப இந்த ஆண்டு விழானால இந்த சர்ச்சுக்காக வர்ற பொதுமக்கள் இன்னும் குவிய தொடங்கியிருக்காங்க, இன்னும் களைக்கட்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுகன்யா. இனி அடுத்ததாக சென்னை தீவுத்திடல நாளை மறுநாள் கார் பந்தயம் நடக்க இருக்கு. இந்த கார் ரேஸுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது பத்தின விவரங்களை தான் வழங்க போறாரு செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், இந்த கார் பந்தயத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது எந்த அளவுக்கு நடந்து வருது, அது மட்டும் இல்லாம இதை பாக்குறதுக்கு எத்தனை பார்வையாளர்களுக்கு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்குது, அவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் ஏதாவது எடுக்கணுமா, அந்த விவரத்தை சொல்லுங்க ராஜ்குமார். நம்ம சென்னையில் பல இடங்கள் எப்பயுமே ஒரு ஸ்பெஷலான இடமா இருக்கும். இந்த வீக்கெண்டு அதாவது சாட்டர்டே சண்டே சென்னையில் நேப்பியார் பிரிட்ஜ் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுத்திடல் இன்னும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடமா மாற இருக்கு. அது என்ன அப்படின்னா, எஸ்டிஏடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பாக சென்னை ஃபார்முலா 4 கார் ரேஸ் வந்து நடக்க இருக்கு. அதாவது எப்பவுமே ஒரு தனியான ஒரு இடத்துல நடக்கக்கூடிய கார் ரேஸ் இந்த முறை சென்னை நகருக்கு உள்ளேயே நடப்பதற்கான ஏற்பாடுகளை தான் தமிழ்நாடு அரசு செஞ்சுட்டு வராங்க. குறிப்பா சவுத் ஏசியாவிலே ஒரு நகரத்திற்குள்ள கார் ரேஸ் நடக்குது அப்படின்னா அது நம்ம சென்னை தான். நம்ம சென்னையில வரக்கூடிய சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் இதற்கான கார் ரேஸ் வந்து நடக்க இருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் அந்த காட்சிகள்லாம் ஒளிப்பதிவாளர் ஜோஷுவா காமிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 80% பணிகள் முடிஞ்சிருக்கு. அதாவது இங்க வந்து நமக்கு தீவுத்திடல், போர் நினைவு சின்னம், மவுண்ட் ரோடு, நேப்பியார் பிரிட்ஜ், சுவாமி சிவானந்த சாலை என மொத்தமாக 3.5 கிலோமீட்டருக்கு கார் ரேஸ் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துட்டு வருது. கார் ரேஸ்ல பங்கேற்கக்கூடிய அந்த கார்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அதற்கான தயாரிப்பு வேலைகள் அனைத்தும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களும் அதற்கான தயாரிப்பு பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. சென்னை வீரர்கள் அதே போல இந்தியாவை சேர்ந்த வீரர்கள், வெளிநாட்டு வீரர்கள் என அனைவருமே இந்த கார் ரேஸ்ல வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சனிக்கிழமை மாலை மற்றும் இரவு, அதே போன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை மற்றும் இரவு என இந்த 2 நாட்கள் இங்க வந்து இந்த கார் ரேஸ் வந்து நடக்க இருக்கு. பார்வையாளர்களுக்கு தனியாக அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 8,000 இந்த கார் ரேஸை பார்க்குவதற்கான ஏற்பாடுகளும் தனியாக டிக்கெட் வழங்குவதற்கான ஏற்பாடுகள்
செஞ்சிருக்காங்க. அதே போல டிக்கெட் எடுக்காம ஒரு பார்வையாளராக வரக்கூடியவர்கள் இந்த தீவுத்திடலுக்கு அருகே, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அவங்கள அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் ரொம்ப ஒரு முழு வீச்சில் அதற்கான பணிகள் வந்து நடந்துட்டு வருது. இந்த கார் ரேஸ், சென்னை நகரத்துக்குள்ள இந்த கார் ரேஸ் வந்து நமக்கு நடக்கும்பொழுது ஒரு புதுவிதமான அனுபவத்தை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வந்து ஏற்படும். அதே போல கார் ரேஸ் நடக்கக்கூடிய இடங்கள்ல இரண்டு பக்கமும் வந்து தடுப்பு வேலிகள் வந்து அமைச்சிருக்கிறாங்க. பார்வையாளர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் தனித்தனியாக அமைப்பதற்கான ஏற்பாடுகள் போன்றவை செஞ்சுட்டு வராங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக முக்கியமாக கவனிச்சு அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு வராங்க. அதே போல போக்குவரத்து மாற்றம், கார் ரேஸ் நடக்க இருக்கக்கூடிய நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அதே போல என்னென்ன பொருள் முக்கியமான கட்டுப்பாட்டு விதிகள்லாம் செஞ்சிருக்காங்க. அதாவது வரக்கூடிய கார் ரேஸ் பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கள் எந்த விதமான பொருட்கள், அதாவது வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரக்கூடாது, ட்ரோன் பறக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க, கையில வேற எந்த விதமான பொருட்களையும் கொண்டு வரக்கூடாது போன்ற வழிகாட்டுதல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் அதற்கான ஏற்பாடுகளும், குறிப்பாக கார் ரேஸ் நடக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் போக்குவரத்து மாற்றம் டிராபிக் டைவர்ஷன் பண்ணுவதற்கான ஏற்பாடுகளும் போக்குவரத்து காவல்துறை சார்பாகவும் செஞ்சிருக்கிறாங்க. பிரியதர்ஷினி. நிச்சயமா, நடக்க இருக்கிற கார் ரேஸை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் தற்போது வரைக்கும் துரித கதியில் நடந்துட்டு வருது அப்படிங்கிற பல்வேறு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். பிரிட்டிஷ்காரங்களால இந்தியாலேயே முத முதல்ல கட்டப்பட்ட கோட்டை அப்படிங்கறது சென்னையில்தான் இருக்கு. எல்லாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு அப்படிங்கறது ஒரு சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் நாம இன்னைக்கு மெட்ராஸ் அட்ரஸ் பகுதியில பாக்க போறோம். வாங்க. கோட்டை இந்த பேரை கேட்டதும் சென்னை வாசிகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா தலைமைச் செயலகம் நினைப்பு வந்துடும். ஆனா அதுக்கு 360 வருஷம் பழமையான வரலாறு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ராபர்ட் கிளைவுடைய திருமணம் இங்க இருக்கக்கூடிய தேவாலயத்துல தான் நடைபெற்று இருக்கிறது. இது வந்து ஒரு பட்டினம் போன்றே அந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பல தெருக்களுக்கு ஆங்கிலேயர்களுடைய பெயர் இருந்திருக்கிறது. ஒரு வர்த்தக மையமாகவும் இது விளங்கியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியினர் ஒரு அதிக அளவில் இங்கே வந்து வணிகம் செய்யக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இதில் பல்வேறு விதமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. அது என்னென்ன அப்படின்றத நேரில் சென்று போய் பார்க்கலாம். புனித மேரி தேவாலயம், 148 அடி உயர கொடி கம்பம், கிளைவ் இல்லம், அருங்காட்சியகம், ஆயுத கிடங்கு, இன்னும் நிறைய இருக்கு புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ள. கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. 1639 வருஷம் கட்டப்பட்ட இந்த கோட்டையில் இருந்து தான் தென்னிந்தியா முழுவதும் பிரிட்டிஷ்காரர்கள் ஆட்சி நடத்தி இருக்காங்க. புனித ஜார்ஜ் கோட்டைக்குள்ள இருக்க ஒவ்வொன்றுக்கும் தனி வரலாறு இருக்கு. கிழக்கிந்திய கம்பெனியில சாதாரண கிளர்க்காக ஆரம்பித்து இந்த மாகாணத்துடைய பிரபுவாக மாறியவர் தான் ராபர்ட் கிளைவ். அவருடைய பெயரில் தான் இந்த கிளைவ் மாளிகை என்று செயல்படுகிறது. இந்த மாளிகையில் தான் தற்போது இந்திய தொல்லியல் துறையுடைய தென் பிராந்திய அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இங்க இருக்க அருங்காட்சியகம் ஒரு காலத்துல வர்த்தக மையமா இருந்திருக்கு. கூடுதலா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இங்க இருக்கு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடியை இந்த அருங்காட்சியகத்துல தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மராமத்து பணி நடக்கும்போது அங்க 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட்ட ஒரு சுரங்கப்பாதையை கண்டுபிடிச்சிருக்காங்க. முகலாய மன்னர் அவுரங்கசீப் இங்கே தான் மறைஞ்சு இருந்ததா கூட வரலாறு இருக்குது. இங்கே சுரங்கப்பாதை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம இதுலேயும் இருக்க மியூசியத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை, அது சிறங்க குடர் மாதிரி இருக்குது. அதனால் நிறைய சுரங்கப்பாதை அந்த காலத்தில் கட்டின கோட்டைகளில் எல்லாத்துலேயுமே தப்பிச்சு போகிறதுக்கு ஒரு சுரங்கப்பாதை வச்சுருக்காங்க. அது மாதிரி இதில் இருந்திருக்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பல கட்டிடங்கள் கம்பீரமாக இருந்தாலும் ஒரு சில கட்டிடங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் காரணமாக சிதிலமடைந்து விட்டன. ஒரு கட்டிடம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சிதிலமடைந்து ஒரு பெரிய மரமே இங்கே வளர்ந்துருக்கிறது. முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரிய கட்டிடங்கள் அனைத்துமே இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வரதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதை விடுங்க, இந்த கட்டடத்தை சுற்றி இருக்க கோட்டை சுவரோட அகலம் மட்டுமே
50 அடினா எவ்வளவு பிரம்மாண்டம் பாருங்க. நம்ம வீடுகளில் கதவு சைஸ் எவ்வளோன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய கதவுலாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கதவுலாம் இருக்குங்க. 10 என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய கதவுகளில் இருக்கக்கூடிய தாழ்பால் பார்த்திங்கன்னா தூக்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து இரும்பு தாழ்பால்களாக இருக்கிறது. ஒரு பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மதில் சுவருடைய அகலம் 1 அடி 2 அடி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மதில் சுவர் பாருங்க, கிட்டத்தட்ட 50 அடி நம்ம நடந்து போய் தான் அந்த இடத்தையே தாண்ட முடிய அளவுக்கு இருக்குது. சுருக்கமாக சொன்னால் நாம் இப்போ பார்க்குற சென்னை சிட்டி உருவாக அடித்தளம் போட்ட இடமே புனித ஜார்ஜ் கோட்டை தான். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் வரலாறு குறித்தும் 1947 சுதந்திர இந்திய போராட்டத்தின் வரலாறு குறித்தும் விளக்கும் புனித ஜார்ஜ் கோட்டையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம வந்துட்டோம். திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் 4 to 5 PM வரைக்கும் இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். இதுல நிகழ்ச்சியில என்ன பேசுறோம் அப்படின்னா சென்னையை பத்தின நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றோம். அது மட்டும் இல்லாம மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அரசோட கவனத்துக்கும் கொண்டு போறோம். அது மட்டும் இல்லாம சென்னையோட வரலாற்றை பத்தியும் பாக்குறோம். இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கு நாளைக்கும் காத்துட்டு இருக்கு. மிஸ் பண்ணிடாதீங்க. அண்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியதர்ஷினி. டாடா.